வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து முற்றம் வச்சு வீட்டு பிளான் பார்க்க போகிறோம். முதல் பிளான் இது, ட்ரை பண்ணியிருக்கேன், இது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். இப்படி படிப்படி அதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னும் நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணேன். முற்றம் வந்து முன்னாடி தான் இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படிலாம் கிடையாது. இப்போயும் மாடர்ன் ட்ரெண்டில் அந்த பேடி பார்க்குறீங்களா, ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வந்து வந்துருச்சு. மாடர்னாக வீடு கட்டும் போது உள்ளுக்குள்ளேயே அந்த முற்றம் மாதிரி அந்த ஓப்பன் ஸ்பேஸ் வச்சு அதில் கார்டனிங் பண்ணி அப்படிலாம் பண்ணுறாங்க. நம்ம வீடு கட்டும் போது நம்மள்கிட்ட இருக்கிற ஆப்செட், அதாவது நம்ம கிரவுண்டில் மிச்சம் இருக்கிற பகுதியை வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். அதையும் அட்ஜாயிண்டாக நம்ம யோசித்து அதையும் நம்ம வீட்டுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணும்போது அது வீடு இன்னும் அழகாக இருக்கும். அது மாதிரி வீட்டு பிளான்லாம் இனிமேல் நான் போடுவேன். அது வந்து முற்றம் கான்செப்ட்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கேள்வி பதில் பார்த்துட்டு அப்புறமா அந்த வீட்டு பிளான் பார்க்கலாம். உங்களுடைய கேள்விகளை யூடியூப் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நாங்கள் அதற்கு விடையாக வீடியோ போடுகிறோம். சசிங்கிறவங்க கோயத்துலேயும் பேசியிருக்காங்க, நைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சார், வெரி வேல்யூபுல் டைம் ஆல், ஃப்ளாக் சூப்பர் சார்ன்னு சொல்லியிருக்கீங்க, நன்றி சார். நான் நிறைய இப்போலாம் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் பண்ண வேண்டியிருக்கு டயத்தை, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து 100,000 தாண்டணும்னு நினைக்கிறேன், அந்த வில்லிங்னஸ் இருக்குது எனக்கு. நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி நல்லாயிருக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் எல்லாருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அதனால் எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக கிடைப்பாங்க. அடுத்து வந்து சியான் அக்ரோ வந்து கேட்டிருக்காரு, நிறைய ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லிண்டல் சில் ஸ்லாப் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ போடுங்க. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் சார், சில் ஸ்லாப்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்ஸ் நான் மேலே தந்துடுறேன், அதை பாருங்கள். அடுத்து ஹாய் சார், ரூப் காங்கிரீட்டு இல்லை வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன் ஆட் பண்ணணுமா, ரூப் போட்டாச்சு இப்போ எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது சார்? நேச்சுராகவே வந்து இப்போலாம் நல்லா குவாலிட்டியான சிமெண்ட்ஸ் கிடைக்கிது, அதனால் வந்து வாட்டர் ப்ரூஃபிங்கிறது தேவையில்லை. இப்போ வந்து அதையும் தாண்டி பயப்படுறாங்க, அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக காங்கிரீட் போடாத பட்சத்தில் மேலே வந்து ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து பிளாஸ்டிங் பண்ணலாம். அதில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் கலந்து அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணலாம். பிளாஸ்டிங் பண்ணும்போது தண்ணி மழை தண்ணி நிற்காத அளவுக்கு ஸ்லோப்பு லைட் ஸ்லோப் கொடுத்து பிளாஸ்டிங் பண்ணிக்கிங்க, ரூப் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே டைல்ஸ் ஓட்டலாம், கூல் டைல்ஸும் ஓட்டிக்கலாம் நீங்கள், அந்த வெதரிங் கோர்ஸ் போடணும் அவசியம் இல்லை, நல்லாயிருக்கும் வீடு. கண்ணன் வந்து ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளைங் சார்னு சொல்லியிருக்காரு, நன்றி சார். ராஜா தென்பாண்டி, ஹாய் சார், ஆல் வீடியோ யூஸ்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லியிருக்காரு, தேங்க்யூ சார். ஷாப்ல இருந்து வெரி யூஸ்ஃபுல் வீடியோ, கவர்மெண்ட் சிமெண்ட் ரூப்புக்கு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் சார், கவர்மெண்ட் சிமெண்ட்னா மட்டமான சிமெண்ட் கிடையாது, அது வந்து அதை வந்து பிராண்ட் வந்து இவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க, அதுக்காக தனியாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட அந்த லோகோ அல்லது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஒரே சிமெண்ட் கிடைக்காது, ஒரு வாட்டி டால்மியா கிடைக்கும், கோரமண்ட் கிடைக்கும் அப்படின்னு. அந்த நீங்கள் இப்போ ஒரு 50 நாளில் ஒரு 50 சிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா அடுத்த ஒரு 3 மாதம் ஒரு 50 சிமெண்ட் எடுத்தீங்கன்னா வேறு கம்பெனி கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா சிமெண்ட் குவாலிட்டியான சிமெண்ட் தான் நல்லாயிருக்கும், அதனால் கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சிமெண்ட் பயன்படுத்தலாம். ஜெயராஜ் நன்றி, அருமை அருமை. வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் சார்? அது மொத்தமாக கேட்காதீங்க சார், ஒரு ஒரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அந்த பட்ஜெட் மாறும். உங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க, நம்ம அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ராஜி குட்டி எக்ஸ்பிளனேஷன் இன்ஃபர்மேஷன் சார்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சியன் அக்ரோ பாசிட்டிவ் மெசேஜ்னு சொல்லியிருக்கீங்க, நல்லது சார். தமிழ் டைகர் கேட்டிருக்கீங்க, வணக்கம் சார், நீங்கள் எடுத்த கமாண்ட் மட்டும் தனியாக படிக்கும் விளக்கம் கொடுக்க முயற்சி நல்லா இருக்குது, இதையே தொடரட்டும் சார்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நிறைய வியூவர்ஸ் இல்லை, அதனால் வந்து யோசிக்கணும் அதனை பற்றி. பார்த்திபன் பிரதர் வந்து, அண்ணா உங்கள் சேவை நினைச்ச பெருமையாக இருக்குது, ஏன்னா நான் நிறைய சேனல் பார்த்துருக்கேன், பார்த்துட்டு இருக்கா, ஆனால் யாரும் பிளான் போடுறது கிடையாது. அது வந்து ஜென்ரலாக சார், ஆர்கிடெக்ட் நான் பேசிக்காக, நான் கான்ட்ராக்டிங்கிறதுனால எனக்கு நிறையா அந்த இமேஜினேஷன் இருக்குது, அதை பற்றியான ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது, அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது. ஒரு சைடு கான்ட்ராக்டர் இருப்பாங்க, அவங்க சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க, வந்து ஆர்கிடெக்சர் சைடு வரமாட்டாங்க. ஒரு சைடு ஆர்கிடெக்டாக இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு வரமாட்டாங்க. நான் வந்து பேசிக்காக எல்லாத்தையும் இருக்கிறதுனால நான் அந்த ஈஸியாக நான் ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. காஜம் போது என்ன கேள்வி கேட்டிருக்கேன்னு தெரியல, கொஞ்சம் விளக்கமாக கேளுங்க. கஸ்தூரி ராஜு வந்து சல்யூட் சார்னு சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வந்து வீட்டு பிளனை பற்றி பார்க்கலாம். ஏன்னா பரவாயில்ல பேசிட்டு மேலே வந்து மேற்கு, கீழே வந்து கிழக்கு. இது கிழக்கு பார்த்தா வாசிவடியில் வீடு, இது வந்து முற்றம், அதாவது பழைய காலத்து உள்முத்தம்னு சொல்கிறோம்ல அந்த டைப்பு டிசைனை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது இந்த வீடை வந்து 22x31 அந்த முற்றம் இல்லாமல் இந்த வீட்டு பிளான் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே இடத்துல அந்த முற்றம் வச்சும் பயன்படுத்தலாம். முற்றம்ங்கிறது அந்த உள்ளுக்குள்ள வந்து ஓடிஎஸ்ன்னு கொடுத்துருக்கேன்ல, அந்த ஒரு சின்ன க்ரீனரி கார்டன்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், லைட் வந்து வீட்டுக்குள்ளேயே வரும்,
ஒருவேளை நம்ம வீடை சுற்றி வீடுகள் இருந்ததுன்னா அந்த சைட்டை ஒட்டினா அப்படியே வீடுகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி உளுமத்தை வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிற மாதிரியா இருக்கும், பக்கத்து பக்கத்தில் வீடுகள் ஒட்டி இருந்தாலும் நம்ம வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், அந்த மாதிரி இது வரும். அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களும் இந்த உளுமுத்தம் வீடை பயன்படுத்தலாம். அப்போ வந்து நீங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணும்போது இது என்ன இன்லாஜ் பண்ணி இந்த உளுமுட்டை வந்து நான் டீட்டெயிலாக பண்ணி தருவேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட பண்ணிக்கலாம் நம்ம, அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வர வீடியோவில். இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வரண்டா கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட வசதிக்கு இந்த மாதிரி. நான் வந்து அது இடம் எவ்வளோ சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும் அதுக்காக அந்த கார் பார்க்கிங் கொடுக்கல, அது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டில் வந்து வரண்டா கொடுத்துருக்கேன், அது 4x11 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உள்ளே என்ட்ரு ஆனோன்னா லிவிங் ரூம், அது பார்த்தீங்கன்னா 9x11 அந்த மாதிரி வருது, வித்து டைனிங்கோடு வருது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 18x11 அந்த மாதிரி லிவிங் டைனிங் சைஸ் வருது. நான் பிரிச்சிருக்கேன் ரெண்டையும், டைனிங் தனியாகவும் லிவிங் தனியாகவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சவுத் சைடு எக்ஸாக்டாக அதில் வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்கேன், அது வந்து ஓடிஎஸ் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல டைனிங் வரும். அப்போ வந்து ஹால் வந்து 18x11 பெருசாக வரும். கிச்சன் வந்து இந்த இடத்துல வந்து நான் எப்போதும் ஓப்பன் கிச்சன் கொடுப்பல அந்த மாதிரி கொடுக்கல, ஏன்னா வந்து அந்த ஓடிஎஸ் வைக்கிற பட்சத்தில் மழை பெஞ்சாலும் சாரல் உள்ளே வர சான்ஸ் இருக்குது, அதோடையும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த சாரல் மழை தண்ணியெலாம் உள்ளே வர வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டெரஸில் வந்து நம்ம வந்து இந்த படத்தில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி ரூப் கிளாஸ் போட்டுக்கலாம், வெளிச்சமாகவும் இருக்கும். அந்த அந்த மாதிரி டைப்பில் இருக்கும்போது ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் பயன்படுத்திக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத்து வெஸ்ட்டில் வந்து 10x10 அந்த மாதிரி பெட்ரூம் வருது, அதுக்கு அட்டாச்டு டால் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸ்டேர்கேஸ் கீழே கூட நீங்கள் ஒரு டால் பொரிஷன் கொடுக்கலாம், இருந்தாலும் நான் கொடுக்கல, மேல டெரஸில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் காமன் டாய்லெட்டு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா மேலே இருந்தோம்னாக்கா 4 பெட்ரூம் வருது, மாஸ்டர் பெட்ரூம் மேலே 1 பெட்ரூமு, கிச்சனில் 1 பெட்ரூமு, அந்த லிவிங் ரூமுக்கு மேலே 1 பெட்ரூம் வருது. டைனிங் ஏரியா வந்து அப்படியே ஃபேமிலி ரூமிங் ஆக்கியிருக்கேன். இது மேலே வந்து ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும், அந்த ஓப்பன் டு ஸ்கை அந்த செடி வளர்ந்தது எல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வரண்டா பிளேஸ் வந்து பால்கனியாக கொடுத்துருக்கேன். இது வந்து அரௌண்டு 30 லேக்ஸ் மதிப்பு வீடு. இது மேலே அதுக்கு மேலே டெரஸ்க்கு மேலே போனோம்னா மேலே டெரஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஎஸ் மேலே வந்து நம்ம அந்த ரோக்கு படம் பார்க்குறீங்களா அந்த மாதிரி போட்டுக்கலாம், கீழே மழை தண்ணி வராமையும் பார்த்துக்கலாம், உள்ள வீட்டில் சஃபிஷியன்ட் லைட்டுங்க வரும். இந்த மாதிரி வீடு வந்து நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தாலும் பக்கத்துலேயே ஒட்டினாப்பில் வீடுகள் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு பண்ணும்போது நமக்கு வந்து லைட்டிங் இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் இருக்கும், வீட்டுக்குள்ளே செடி வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், நல்லா வில்லேஜ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து நான் அடுத்தடுத்த வீடியோ ஓடிஎஸ் யூஸ் பண்ணி அதாவது முத்தம் வச்சு பண்ணுறேன். இது வந்து இப்போ மாடர்ன் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன், எக்ஸாக்டாக பழைய வீடு மாதிரி ட்ரெண்டில் பண்ணல. பழைய வீடு பார்த்தீங்கன்னா உள்முத்தம் வந்து சென்டரில் இருக்கும், சுற்றியெல்லாம் காரிடரோ அல்லது வாக்கிங் ஸ்பேஸோ அதை ஓரியன்டாக லிவிங் ரூமு டைனிங்கு அந்த வீடுகள்லாம் வரும், ரூம்ஸ் எல்லாம் வரும். அந்த மாதிரி டைப்ஸும் நான் போடுறேன் ஃபியூச்சரில். இன்னும் இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா பயனுள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் .info சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.